ஹாய் ஹலோ, வெல்கம் டு லேர்னிங் சயின்ஸ் சிட்டி. இந்த பதிவில் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி அறிவித்துள்ள புதிய சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வந்து இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ என்னங்கிறத, என்னென்ன போஸ்டிங், எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, என்ன எலிஜிபிள் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி அறிவித்துள்ள புதிய வேலைவாய்ப்பு சப் இன்ஸ்பெக்டருக்காக. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இங்கே, ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ 309 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ இருக்கணும், அதாவது 20 28 வயசு உள்ளவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். மேலும் என்ன டேட்லேருந்து 1/7/2017 உங்களுக்கு வந்து 20 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், ஆயிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மேலும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எத்தனை இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் நீ வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் செக் பண்ணி பார்த்துங்க. பிடிஎஃப் லிங்க்கை அஃபீஷியல் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், அது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட் அப்படிங்கிறதுனால டிப்ளமா இன் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பிடெக் பி வந்து ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பிடெக் இந்த டிகிரி முடித்தவங்க பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், அதே சமயம் 12th முடிச்சு வந்து நீங்கள் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து தாராளமாக வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். முக்கியமாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எலக்ட்ரிக்கல் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து முடித்தவங்க வந்து, அதாவது செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்க இதுக்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதை மேலும் வந்து பல தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இதுக்குமான ஆஃபர்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் எவ்வளோ இருக்கும், எக்ஸர்வீஸ்மேனுக்கு எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நிறையாவே. அண்டு எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 500 கொடுத்து பே பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஆன்லைன் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட்டு. ஸோ அதுவுமே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அண்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்டு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ்க்கெலாம் வேறு நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது அடிஷ்னல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இந்த பிஇ டிகிரி இன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 4 நீ பண்ணியிருந்தாலோ, இல்லை பிசிஏ பிஎஸ்சி அப்புறம் இதில் வந்து 3 அடுத்து வந்து பிஇ அப்புறம் பிடெக்கு டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் முடிச்சிருந்தவங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்பெஷல் மார்க்ஸ் ஃபார் என்சிசி அப்புறம் என்எஸ்எஸ்ஸு ஸ்போர்ட்ஸு கேம்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ஆஃபர்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்குமே நீ வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணி இந்த வேலைக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு வந்து எல்லோரும் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாங்க. இது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/8/18 அதுதான் லாஸ்ட் டேட் உங்களுக்கு. இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 11/7/2018 இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு கரெக்டாக 10/8/2018 வரையும் உங்களுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் தாராளமாக. ஸோ இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போ என்னால் சொல்ல முடியாது. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் பிடிஎஃப் லிங்க் எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்கள் நம்பர்கள் எல்லாம் ஷேர் பண்ண மாதிரி, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டுருக்கு.